அவர்கிட்ட பீடி குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ண கேஸ்ல குற்றவாளிய போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். மொட்டா பய, இங்க ஈட்டி இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாத போல இருக்கு. எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட மாட்டாம போக மாட்டான். Ha ha ha!
என்ன அவுத்து விடுங்க. ஒரு நிமிஷத்தோட சுகத்துக்காக நீ அழிச்சது ஒரு அப்பாவி உயிரை. 7 வயசு இருக்கிற ஒரு பெண் குழந்தைய நீ இதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா ஜெயிலுக்குள்ள பிரியாணியை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு பாத்தியா நீ? உனக்கு ஈட்டியை பத்தி தெரியும்ல? தெரியும். அப்படி என்ன தெரியும்? கற்பழிக்கிறவங்களை கொல்லுவாங்க, வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அப்ப ஈட்டி மேல உனக்கு பயம் இல்லையா? கேக்குறேன், பயம்தான், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ பயப்பட வேண்டும், எப்பொழுதும் பெண்களை நோகடிக்கும் நேரம். என்ன பண்ணாதீங்க, நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். அதுக்கு நீ இங்க இருந்து போனா தானே முடியும். உன்னை கொல்றதுக்காக உன் யம வந்துட்டு இருக்கான். எங்க அகராதியில மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்ல. முதல்ல உன்னோட அதை வெட்டி நான் நாய்க்கு தூக்கி போடுவேன். அதுக்கப்புறமா உன் கண்ணை தோண்டி எடுத்து துப்பிடுவேன். அப்புறம் உன்னோட விரல் எல்லாத்தையும் அறுத்து எடுப்பேன்டா. நீங்க அந்த ஈட்டியை பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கா எத்தனையோ வாட்டி. எப்பங்க, எங்க வச்சு? வீடியோவுல. அப்படியா? ஆமா, பயமா இருக்கும். துளி கூட பயம் இல்லாம எவ்வளவோ கொலைகளை பண்ணிட்டானுங்க. இந்த ஈட்டி ஒருவேளை நம்ம ஊர்காரனா இருப்போம். அப்படிதாங்க இருக்கும். இல்ல, லைட்டர் ப்ளீஸ். இந்தாங்க. குழந்தையோட அப்பா யாரு? அவர்தான். குழந்தை என்ன நடந்துச்சு? எதுக்கு வந்திருக்கீங்க? என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன்ல. ஒழுங்கா போயிடுங்க. அக்கா நீங்க வர்றீங்களா? விடுறேன, நான் சொல்ல வேண்டியது சொல்லுவேன். என் பேத்திய நாசம் பண்ணவனுங்களை உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? சாவுடா.
ஈட்டி இருக்கா? எச்சரிக்கை, கற்பழிக்கிறவன் சாகணும்.